கனடாவில் கார் கொள்ளையில் ஈடுபட்டால் சிறை தண்டனை. கனடாவில் கார் கொள்ளையில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பிரதான எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. கன்சர்வேடிவ் கட்சியின் தலைவர் பியோபெலியு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டால் வாகன கொள்ளையில் ஈடுபடுவோர் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடிக்கடி கார் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவோருக்கு சிறை தண்டனை விதிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அண்மைய ஆண்டுகளில் கார் கொள்ளை சம்பவங்கள் 300 வீதத்தினால் உயர்வடைந்துள்ளது. ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் கார் கொள்ளைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த 2023 டொரண்டோவில் சுமார் 12,000 கார்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.